ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீனா காதல் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். நீனா காதல் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்கன்னா, ஜோசியர் வந்து வராரு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போகலாம், குழந்தைகள் கோயிலுக்கு எல்லோரும் போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ வேணும்னே பிளான் பண்ணி சித்தியும் முதலையும் சேர்ந்து ஒரு ஜோசியரை செட்டப் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, மீதி நடந்த ஆகாஷ் வந்து உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பயந்துட்டாங்க. உடனே அணு வந்து கதறி அழுறாங்க, நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் வந்து வெளியில் போங்க ஜோசியர், என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட்டு வெளியில் வரட்டி விட்டுறாரு. அப்புறம் வந்து பாட்டி கிட்டே சொல்கிறாங்க, இவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, ஜோசியன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, அணுங்கிறத என் வாழ்க்கை நல்லாகும், அவை இல்லாமல் என் வாழ்க்கை நல்லாவே இருக்காது, அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அந்த கோயிலில் வச்சு பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. அப்போ அணுகிட்ட வந்து கேட்குறாங்க, அணு என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போவீங்களா கேட்டால், கண்டிப்பாக நாட்டேன், ஏன்னா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு கண்டிப்பாக உங்களை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியா என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, கையில் வந்து ஒரு தாலிக்கீரை வந்து கயிறு கட்டியிருந்தால் ஒடி வந்து அந்த கயிறை எடுத்து அணு வந்து பின்பக்கமாக திரும்பி இருக்கும்போது சடக்குன்னு வந்து கழுத்தில் வந்து கட்டி விட்டார். இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஐயோ ஐயோன்னு அணு கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தாலியை பார்த்துட்டு உடனே இப்போ அந்த கோயிலில் எல்லாருமே அந்த அவங்க அம்மா அப்பா எல்லோரும் ஓடி வந்து பார்த்து தகச்சு அணு கதட்டி அழுறாங்க. ஐயோ எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன், அவங்க எல்லோரும் என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்களேன்னு கதறி அழுறாங்க. எல்லோரும் வந்து பார்த்தாங்க, இப்போ என்ன, ஐயோ இப்போ முரளி வந்து பார்த்தோன்னா அவங்க நினச்சபடி நடக்காமல் இப்போ வந்து கழுத்தில் தாலி கட்டியாச்சு, கல்யாணம் நடந்தாச்சு, அவங்க என்ன நினச்சாங்கன்னா கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் நாங்கள். ஆனால் எதிர்பார்த்த விதமாக அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் முரளியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, அணு வந்து இனிமேல் ஆகாஷோட வீட்டில் தான் இருப்பா. அப்படி இருக்கும்போது முரளியால் இனிமேல் வீட்டில் வந்து இருக்க முடியாது. அப்போ அஞ்சலி கூட முரளியை பார்த்தா கண்டிப்பாக வந்து அணு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை முரளி வந்து நம்ம எனக்கு வேறு ஊருக்கு போகிறோம், ஒன்றை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒருவேளை அஞ்சலியை கூட்டிகிட்டு வேறு ஊர் போகிற மாதிரி ஒருவேளை ட்ராமா பண்ணலாம். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு வந்து இனிமேல் இங்கே வரவே முடியாது, அஞ்சலியும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் கூட்டிகிட்டு ஒரு வெளியூருக்கு போகலாம், இல்லை நான் வெளியூருக்கே போகிறேன், இங்கே வரவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எஸ்கேப் ஆகலாம். ஏன்னா மறுபடியும் இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்க முடியாது. அணு கண்ணில் பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அவர் வந்து கண்டுபிடிச்சிருவார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.